நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு நடைமுறை வெளியானது வர்த்தமானி. ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நாளை காலை 5 மணி வரை நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று காலை மேல் மாகாணத்தில் ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் நாடு முழுவதும் அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்துமாறும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. பிரதமர் ஒருவரை நியமிக்குமாறு சபாநாயகருக்கு ரணில் உத்தரவு. அரசாங்கமும் எதிர்கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரதமரை நியமிக்குமாறு பதில் ஜனாதிபதியும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் மஹிந்தயாபா அபிவர்த்தனவுக்கு அறிவித்துள்ளார். அரசாங்கத்தினாலும் எதிர்கட்சியினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை பரிந்துரை செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க பதவியிலிருந்து விலக வேண்டுமென கட்சி தலைவர்கள் கோரியுள்ள நிலையில் பிரதமர் ஒருவரின் பெயரை பரிந்துரை செய்யுமாறு சபாநாயகரிடம் ரணில் கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.